உங்களுக்கு பிடித்த வீடியோக்களை தரணியில் பார்க்க இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம்ம மகா போயிட்டு பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல, அதனால ராஜலக்ஷ்மி ரொம்ப டென்ஷன் ஆகி கோடீஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும் தான், பிளாங்க் செக் எவ்வளவு வேணாலும் எழுதிக்கங்க அப்படின்றாங்க. இதை கேட்டு கோடீஸ்வரி ரொம்ப ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன, மகா வந்துட்டு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதானே, அவன் நீங்க வரமாட்டா, நீங்க சந்தோஷமா போங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சதும் ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு ரொம்ப கோமா வராங்க. வந்து சூர்யா கிட்ட சொல்றாங்க, இந்த ஆடு மட்டும் போக கூடாது, இந்த கம்பெனில வந்துட்டு சொல்லிடு, இந்த ப்ராஜெக்ட பண்ணி கொடுக்க வேணானே, இது மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம குடும்பம் மானமே போயிரும் அப்படின்னது. சூர்யாவுக்கு வர வழியே இல்லாம இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி பேசிட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா கோடீஸ்வரி ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கவோ மகா வந்து கேக்குறாங்க என்னமா ஆச்சுன்னு. அப்ப கோடீஸ்வரி நடந்தெல்லாம் சொன்னதும் மகா ரொம்ப டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வந்ததும் ராஜலட்சுமி கேக்குறாங்க, என்ன நீ உன் இஷ்டப்படி எல்லாமே பண்ணிட்டு இருப்பியா, வீட்டுல யாருக்கிட்டே எதுவும் கேட்க மாட்டியா, நான் எதுக்கு கேட்கணும், எங்க வீட்டுக்கு எதுவும் செய்யணும்னு நான் யாருக்கிட்டே கேட்டுதான் முடிவெடுக்கணும்னு ஒண்ணும் கிடையாது, எங்க வீட்டுக்கு நான் செய்யறத யாராலையும் தடுக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.